வணக்கம் ராதாகிருஷ்ண பாம்ஸ்க்கு, உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு மாடு விட்டு பண்ண ஓடணுங்க. நேற்று மாடுகளை அட்வான்ஸ் போட்ட மாடுகளெலாம் இருக்குது, அது எப்படிங்கிறத பாட்டு அவங்க பிடிக்கலிங்கன்னா வீடியோவே போடுது, அப்புறம் பேசிக்கலாம். இது மூணு மாடும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருவிட்டு ஓரளவுக்கு, ரொம்ப சில்லெல்லாம் கிடையாதுங்க, நல்ல மாடு பெருவிட்டு. இது பல்லு சேர்ந்த மாடுதே, சேர்ந்த மாடுனா பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஒரு மூணு இதுக்கு நாலு இதுக்கு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பால் பார்த்தீங்கன்னா மூணு மூன்றரை சர்வ சாதாரணமாக கறக்குது, சினைங்கிறது வந்து உறுதி கிடையாது. மாடு வந்து மூணாம் நீதாக இருக்குது, இன்னும் பெருசெல்லாம் கிடையாதுங்க. எல்லாமே பாருங்கள், வக்கி பிள்ளை வாய் நம்ப திங்கி, அது ஏதுக்கு நான் போட்டு காமிக்கிறதுனா வாங்கிட்டு போகிறேன் மக்கா, என்னென்னா பிள்ளையே திங்க மாட்டேது அப்படிம்பாங்க, தண்ணியே குடிக்க மாட்டேதும்பாங்க. இதெல்லாம் பாருங்கள், அப்படியே சும்மா வாழைப்பழம் சாப்பிட்ற மாதிரி வக்கி பிள்ளை நம்மகிட்ட இருக்கிற மாடு கூட. அதனாலே இப்போ எல்லா வீடியோலையும் பாருங்கள், நான் பில்லுகளை போட்டு போட்டே காமிச்சு எடுக்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 21 ரூபா தான் ரேட்டு, மாடு கொஞ்சம் இளசத்தே இருக்கிறத தவிரங்க. கறவை மூணு மூன்றரை பிரித்து எடுத்து போட்டுப்பால், ஒன்று காம்பு தப்போ மற்ற சொல்லிக்கிற அளவுக்கு சுழி தப்போ எதுவும் கிடையாதுங்க. இது நல்ல மாடு பெருவிட்டு ஒரு அளவுக்கு, மாடு இளசத்தே இருக்குது. 21 ரூபா கொடுத்தா அவுத்து விட்டலாம் மாடை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீத்தல் விஷயம், 21 ரூபாய்க்கு பாருங்க, நல்ல காரு காரி மாடு வெள்ளை சட்டையும் இருக்குது, நல்ல மாடு பெருவிட்டு கறவைக்கெல்லாம் நல்லா இருக்குது. நான் மூணு மூணு கேண்டியாக சொல்கிறேன். ரெண்டாவது இந்த செம்பூத்துங்க, இதுவும் வந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மூணு மாடு நம்ம போடுறது மூணுமே சினைங்கிறது உறுதி இல்லை. சினை இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குதுன்னு சொல்ல முடியாது. 44 சினைங்கிறாங்க, கொண்டு போய் நீங்கள் 2 மாதம் பக்குவம் பண்ணிங்கன்னா அப்புறம் செக் பண்ணிக்கிங்க. இதுவும் காம்பு தம்புரு எல்லாம் சூப்பராக இருக்கு. கெடேரிக்கன்று இது வச்சுக்கிட்டு கொடுத்தாங்க, ஒரு நேரம் பால் கொஞ்சம் கம்மியாக ஒரு 2 லிட்டர் விடுது, அப்புறம் ஒரு நேரம் பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டருக்கு மேலேயே வந்துரு. அப்புறம் ஆக மொத்தத்தில் உங்களுக்கு 3 லிட்டர் சூராக வரும் பால். இதோட ரேட்டு 23. இதுவும் பாருங்கள் வைப்பில்ல, எல்லாமே மாடு பெருவிட்டு உங்களுக்காக 60,000 மாடு 70,000 மாடு அந்த மாதிரி மாடு தான் நம்ம போடுறதே பூராமே. இது ஒன்று நல்லா கேட்குறது தெளிவான மாடு, தெளிவான மாடு தான் நம்ம போடுறது எல்லாமேங்க. இதெல்லாம் ஒரு காலத்தில் 70,000 ரூபா 80,000 ரூபா செம்பத்துட்டு நின்ன மாடுக்குதே, ஒன்றும் அதில் மாற்றமே கிடையாது. ரெண்டாவது மாடு 23,000 ரூபா கொடுத்தா தாராளமாக விட்டுடலாம், நல்ல மாடு பெருவிட்டுங்க. பல்லு சந்தம் இப்போ இதுக்கு கொஞ்சம் இது 3ஆம் நீத்தாடு தெரியும், இது 2ஆம் நீத்தாடு தெரியும் மாடு பல். இது இருக்கலே நம்ம போடுறதுலே மூணில் கொஞ்சம் பல் சேர்ந்த மாடுன்னு சொல்கிறது இந்த காரி. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, பல் சேர்ந்த மாதிரினா பல்லெல்லாம் நல்லா இருக்குது சொல்கிறேன் நான் உங்களுக்கு. வீடியோவில் பல்ல பிடிச்சி காட்டுறதுக்கு ஒரு ஆள் பிடிக்கணும் எடுக்கணும். இது 2வது மாடு, 23,000 ரூபா செம்பூத்து நல்லா கறக்கும். அடுத்து 3வது மாடுங்க, இந்த வெள்ளை சட்டை. இதுவும் பார்த்தீங்கன்னா பல் சந்தா இருந்தா எவ்வளோ அடித்தோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது அவங்க அவ்வாளுக்கு சொன்னாங்க, நான் மூணு மூணுக்கு வச்சுக்கிறேன் பால் கேண்டி, மூணு மூணுக்கு உங்களுக்கு சொல்லித்தாரேன். காம்பு தமுறு எல்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாமே வைக்கப்பில் பாருங்கள். நின்ன கடையில் நின்று நல்லா கறக்கூடிய மாடு. வைக்கப்பில் தான் வாய் நம்ப எல்லாமே திங்கி, தண்ணி தலை நல்லா குடிக்குங்க. மாடு இன்னும் வயிற்றுக்கு கொடுக்குற அளவுக்கு கொடுத்து நல்லா இதெல்லாம் பழைய மாடும் பார்க்கலாம், அந்த மாதிரி பழைய மாடு நல்லா கறக்கு. காம்பு தமிர் இடவழி அடித்தா பைப்பில் வந்த மாதிரி வெறும் பால். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு 23, 2 மாடு 23, 21 சொல்லியிருக்கிறேன். வேணும் கணவர்கள் தொடர்களுங்க. மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். என்னோடய ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா 90 80 39 45 22. தொடர்பு கொள்ளுங்க, மூணு மாட்டையும் ஒட்டா வேணுனாலும் பாதி பணம் போட்டு விட்டிங்கன்னா எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வரம்னாலும் கொஞ்சம் பணம் போட்டு போட்டு வந்து சந்தோஷமாக கொண்டு போங்க. மூணு மாடு தெளிவான மாடு, சைடில் தெரிகிற மாடுகள்லாம் நல்லா அட்வான்ஸில் நிற்கிது, நடப்பலாம் எப்படிங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ளதாக உள்ள சொல்கிறேன், தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள்.